ஹே காய்ஸ், வெல்கம் பேக். போன வருஷம் சாம்சங் அவங்களோட எம் சீரீஸ் லைனப்பில் M50 ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து மக்கள் சைட்லேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண எம் சீரீஸை விட இது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பவர் பேங்க் ஓரியன்ட் ஃபோனாகவும் இருந்தது. இப்போது ரீசெண்டாக எம் சீரீஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இஷ்டத்துக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க, லான்ச் பண்ணலன்னா சொல்ல. பட் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது பழைய M50 எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படின்னு தோன்ற மாதிரி தான் வந்து புது சம்பவம்லாம் இருந்தது. M50 ட்ரூ சக்சஸர். எப்போ தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க, நம்மளும் வந்து ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிய போகுது. நடுவில் M42 ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துறாங்க. பட் அந்த M42 வந்து ஒரு சுமாரான சம்பவமாக தான் இருந்தது. M51 சக்சஸருக்காக காத்துட்டு இருந்த சாம்சங் ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே வந்து சாம்சங் இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இன்றைக்கி அமேசான் பேஜில் வந்து M52 ப்ராடக்ட் பேஜ் லைவ் பண்ணியிருக்காங்க. M52 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே சாம்சங் வந்து லான்ச் பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சப்போர்ட் பேஜ் லைவாக இருக்குது. சப்போர்ட் பேஜ் லைவ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து FCCலேயே வந்து லிஸ்டிங்காக இருந்தது. சரி, M52 கொண்டு வராங்க, இது வந்து M42 மாதிரி ஒரு சுமாரான சம்பவமாக இருக்குமா, இல்லைனா நிஜமாலே M51 மாதிரி ஒரு தரமான சம்பவமாக இருக்குமா, நிறைய பேர் டவுட் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சுக்கு முன்னாடி வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஆன்லைனில் லீக் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனி நம்ம வீடியோவில் சாம்சங் M52 பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் M51 கம்பேர் பண்ணும்போது சில விஷயம் எல்லாமே வந்து ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. லீக்கில் வந்திருக்க ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து நான் ஃபஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். டிஸ்பிளே நம்ம பார்த்தோன்னா M51 பார்த்தா அதே டிஸ்பிளே சைஸ் தான் இந்த இடத்துலையும் இருக்க போகுது, 6.7 இன்ச். கொஞ்சம் ஒரு பெரிய டிஸ்பிளே தான். சாம்சங்கோட இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே, அந்த சென்டர் கன்சோல் டிஸ்பிளேல தான் வருது. இங்கேயும் வந்து சூப்பர் அமலெட் பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபுல் HD ரெசல்யூஷனும் இருக்கு. பட் டிஸ்பிளேல என்ன மேஜராக அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 120Hzக்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கு. போன ஜென்ரேஷனில் ஸ்டாண்டர்ட் 60Hz நம்ம பார்த்துருந்தோம். டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் இந்த இடத்துல வந்து டபுள் தி அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளேக்கு வந்து கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் இருக்கதா தெரியுது. இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. இந்த ஸ்மார்ட் போனோட ரெண்டர் இமேஜஸ் நம்ம பார்க்கும்போது ப்ளூ அண்ட் பிளாக்னு ரெண்டு கலர் வேரியண்ட்ல வரப்போறதா தெரியுது. பட் பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனோட வெயிட் வந்து 175 கிராம் இருக்கிறதா லீக் வந்திருக்கு. பட் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது ஒரு டிராஸ்டிக்காக வந்து வெயிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. பட் பவர் பேங்க் இதில் இல்லையா அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். இந்த வாட்டி வந்து அந்த பவர் பேங்கை கட் பண்ணிட்டாங்க. போன வாட்டி 7000mAh பேட்டரி கொடுத்து அது ஒரு ட்ரூ பவர் பேங்க் ஸ்மார்ட் போனாக கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த வாட்டி 5000mAh இருக்கான ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி யூஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஃபோனுக்கு வந்து 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சாம்சங் யூஸ்வலாக பண்ணுறதான் பாக்ஸில் 15W சார்ஜர் தான் கொடுப்பாங்க. பட் போன ஜென்ரேஷன் M51 வந்து 25W பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதுவே வந்து நிறைய பேருக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. பட் அதில் பவர் பேங்க் இருந்தது, இதில் வந்து பவர் பேங்க் இல்லை, ஒரு மினி பவர் பேங்க் ஆச்சு கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷம் பண்ணலாம். எம் சீரீஸ்ன்றதுனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா A52S பார்த்த மாதிரி 778G தான் இதுலையும் யூஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு 5G சப்போர்ட் உள்ள ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 11 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கிறதா ப்ராடக்ட் பேஜ்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 778G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுனால எம் சீரீஸ்லேயே தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் ட்ரூ மான்ஸ்டர் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. ஸ்டோரேஜ் நம்ம பார்த்தோன்னா கடிச்சிருக்க லீக் வந்து 8+120GB வரலாம் தெரியுது. பட் எம் சீரீஸ்ன்றதுனால 6+120GB மாடல் கூட வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேமரா நம்ம பார்த்தோன்னா M51 பார்த்த மாதிரி ஃப்ரண்டில் அந்த 32MP கேமரா, ரியர் வந்தனா 64MP அந்த சோனி MX682 சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து OIS சப்போர்ட் இல்லை. A52S வந்து OIS பார்த்துருந்தோம். எம் சீரீஸ் அண்ட் ஏ சீரீஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக OIS வந்து இதில் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டலாகவே பின்னாடி 3 கேமரா செட்டப் தான் இருக்குது. 64MP மெயின் கேமரா, 12MP அல்ட்ரா ஒயிட் கேமரா தராங்க. அதுக்கப்புறமா ஒரு 5MP சென்சார் இருக்குது. இது வந்து மேக்ரோ உள்ள டெப்த்துக்காக யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இதை வந்து டெப்த்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு மேக்ரோ ஸ்கிப் பண்ணுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்ட் 11 மேலே பில்ட் பண்ண 1UI 3.1 வருது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்போம். M51 பார்த்தோன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மேஜர் அப்கிரேடாக இந்த இடத்துல பார்க்க முடியுது. பட் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து M51 இதில் கம்மி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சில பேருக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். பட் திக்னஸ் அண்ட் வெயிட் எல்லாமே வந்து M51 டிராஸ்டிக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. திக்னஸோட அக்யூரேட் வேல்யூ வந்து இன்னும் எந்த ஒரு லீக்குமே வரல. கண்டிப்பாக வந்து M51 தின்னான ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும் இது. 175 கிராம்ஸ் வெயிட் கேட்குறதே வந்து கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா A52S விட இது ஒரு லைட் வெயிட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்க போகுது. பேக் சைட் டிசைன் வந்து ஷைனிங் கிளாசி டிசைனாக இல்லாமல் ஏதாச்சும் லைட்டாக நம்ம F22 பார்த்த மாதிரி ஒரு மைக்ரோ டெக்ஸ்டர் டிசைனோட கொண்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து A52S மாதிரி ஒரு 30,000 மேலே கண்டிப்பாக கொண்டு போக மாட்டாங்க. எம் சீரீஸ்ன்றதுனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் காம்படிட்டிவாக வந்து ஒரு 27-28,000 லான்ச் பண்ணாங்கன்னா மாசாக இருக்கும். பட் சாம்சங் கிட்ட ரீசெண்டாக ப்ரைஸிங் எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எப்படி இருந்தாலுமே வந்து சாம்சங் இது ஒரு 30,000 பிலோ தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு வேல்யூ ஃபார் மணி சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் நம்ம
பார்த்தோன்னா செப்டம்பர் எண்டுக்குள்ளே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அமேசானில் ப்ராடக்ட் பேஜ் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பேஜோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த மாதிரி நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவே வந்து நம்ம சேனலுக்காக டெலகிராமில் ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். இனி நம்ம வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன், இனி நம்ம வீடியோவில் சாம்சங் M52 பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.